ஓம் சாந்தி. 22/4/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சுபாவத்தை மிகவும் இனிமையானதாகவும் மற்றும் அமைதியானதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். இவர்கள் தேவதைகள் போன்று இருக்கிறார்கள் என்று சொல்லும் அளவிற்கு பேச்சும் நடத்தையும் இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் தந்தையிடமிருந்து எந்த சான்றிதழ் வாங்க வேண்டும்? பதில்: தன்னுடைய தெய்வீக நடத்தைக்கான சான்றிதழ் வாங்க வேண்டும். தந்தை என்ன அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறாரோ, குழந்தைகளுக்கு இவ்வளவு சேவை செய்து கொண்டிருக்கிறாரோ, அதற்கு அவசியம் கைமாறு செய்ய வேண்டும். தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். யாருடைய சுபாவம் தேவதைகளை போன்று இருக்கிறதோ அவர்கள்தான் உதவியாளர்கள். ஈஸ்வரிய சேவையில் ஒருபோதும் களைப்படையக்கூடாது. யக்ஞ சேவையின் மீது அன்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையும் பரிசு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சேவை செய்யக்கூடிய சிநேகமுள்ள குழந்தைகளை பார்த்து பார்த்து தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். இந்த முரளில பாபா, நான் உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்க எனக்கு எவ்வளவு உதவியாளர்களாக இருக்கணும் அப்படின்றார். ஆகையால தானாகவே சேவையில ஈடுபடணும், நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. உரிய நேரத்துல அனைத்து சேவைகளை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அதுல நன்மை இருக்கு அப்படின்றார். அதாவது தேவையான நேரத்தில் நம்ம யக்ஞ சேவை செய்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ரிட்டர்ன் பெரிய பரிசு பாபா நான் கொடுக்குறேன் அப்படின்றார். இந்த பிரம்மா பாபா வேணா கொஞ்சம் வெளிப்படையாக புகழ்ந்து பாராட்டிட்டு கவனிக்கலாம், உங்கள் உள்ளத்தை வாங்கிக்கலாம். ஆனால் சிவ பாபா எல்லையற்ற உள்ளங்களை எடுக்கக்கூடியவர் அப்படின்றார். அப்போ எல்லையற்ற பகவானுடைய உள்ளத்தில் நம்ம இடம் பெறணும் அப்படின்னா சொல்லாமலேயே சேவையில ஈடுபடணும். யார் சொல்லாமலேயே செய்கிறாங்களோ அவங்க தான் தேவதைகள். என்னுடைய உழைப்பை வீணாக்குனீங்க அப்படின்னா, அல்லது உங்களுடைய நடத்தையினால நிறைய பேரை ஏமாத்திட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பதவி குறைஞ்சிடும். சிலருக்கு தாரணையே ஆகாது, ஆனால் சில குழந்தைகள் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறாங்க, தேவதா குணமுடையவர்களாக இருக்கிறாங்க, ரொம்ப இனிமையான அமைதியான சுபாவம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்றார். ஆகையால நமக்கு அந்த ஒரு ஏம் இருக்கணும். பாருங்க, உலகத்துல மனிதர்களை மகிழ்ச்சி படுத்தணும்னா என்னென்னவோ செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனால் பகவானை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு இனிமையாக இருந்தால் போதும், அமைதியான சுபாவமுடையவர்களாக இருந்தாலே போதும். ஆகையில இன்று நாள் முழுவதும் இந்த ஒரு எய்ம் இருக்கணும். இன்று நான் இனிமையாக இருந்து அமைதியாக இருந்து தந்தையை மகிழ்ச்சி படுத்தணும். அப்போ ஒவ்வொரு கர்மமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். முரளியின் பாடல்: உங்களை அழைப்பதற்கு மனம் விரும்புகிறது. ஓம் சாந்தி. பக்தர்களுக்காக பகவானின் மகாவாக்கியம். பக்தர்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள், மேலும் பகவான் அமர்ந்து நமக்கு ஞான பாட்டை பாடுகிறார் அல்லது ஞான நடனம் ஆட வைக்கிறார் என்பதை பக்தர்களாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது அவர் பகவான் அப்படின்னா நாமெல்லாம் யாரு? பக்தர்கள். இப்போ நம்ம முன்னாடி பகவான் வந்து ஞான டான்ஸ் செய்கிறார், நமக்காக ஞான பாட்டு பாடுறார். அந்த ஞானத்தை கேட்கும் போது நம்முடைய மனம் வந்து டான்ஸ் ஆடுது, சந்தோஷத்தில் ஆத்மா டான்ஸ் ஆடுது. ஆகையில் ஞான நடனம் ஆட வைக்கிறார் அப்படின்றார். சரி, இதன் மூலமாக பிறகு என்ன நடக்கும்? அவர்கள் தேவதைகள் போல சதா சுகமானவர்களாகவும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். சரி, பாபா டான்ஸ் ஆட வைக்கிறார், ஞான டான்ஸ் ஆட வைக்கிறார், நம்ம டான்ஸ் ஆடுறோம். டான்ஸ் ஆடினா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தேவதைகள் போல
சுகமானவர்களாக மகிழ்ச்சியானவர்களாக மாறிடுவீங்க அப்படின்றார். பகவானுக்கு மட்டுமே எல்லையற்ற தந்தை அல்லது உலகத்தை படைக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். உலகம் முதல் முதலில் சொர்க்கமாக இருந்தது, பிறகு நரகமாக ஆகிறது. ஆக இப்பொழுது நரகமாக இருக்கிறது. மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். எனவே பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள். தந்தை மற்றும் உலகத்தின் எஜமான தன்மையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தை எல்லையற்ற எஜமானராக இருக்கிறார் என்றால் அவசியம் எல்லையற்ற பெரிய உலகத்தை தான் படைப்பார். குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகமும் வீடாகும், அதாவது நடிப்பு நடிக்கக்கூடிய இடமாகும். அதாவது நமக்காக பகவான் இவ்வளவு புரிய வைக்கிறார், இவ்வளவு செய்துட்டு இருக்கிறார், இவ்வளவு பாலனை கொடுக்கிறார், இவ்வளவு ஞானம் கொடுக்கிறார். சரீரத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் நமக்காக நம்மளை ரீச் பண்ணுறதுக்காக சரீரத்தில் வந்து ஞானம் கொடுக்குறாரே, நம்ம எவ்வளோ நல்லா அவர் சொல்கிற மாதிரி செய்யணும், அவருடைய வழியில் நல்லபடி நடக்கணும் அப்படின்ற அந்த உணர்வே உங்களுக்கு இருக்கிறது இல்லை, அந்த நன்றியே இருக்கிறது இல்லை, அடிக்கடி மறந்துடுறீங்க அப்படின்றார். தந்தை வந்து சொர்க்கத்தை படைக்கிறார். மேலும் அந்த சொர்க்கத்திற்கு குழந்தைகளை எஜமானர்களாக ஆக்குகிறார். ஆனால் குழந்தைகளுக்கு போதை ஏறுவதில்லை. குழந்தைகள் எல்லைக்கு உட்பட்ட போதையில் இருக்கிறார்கள். குழந்தைகள் குழந்தைகள் என்றால் நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தைகள் கிடையாது, நீங்கள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள். தந்தையும் வயோதிக சரீரத்தை எடுத்திருக்கிறார். உலகத்தை படைக்கக்கூடிய தந்தை நேரடியாக புரிய வைத்து கொண்டிருக்கிறார், நான் உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன், பாரதத்திற்கு மட்டும் எஜமானர்களாக ஆக்குவதற்காக வரவில்லை என்று கூறுகிறார். இந்த நேரத்தில் பாரதத்திற்கு எஜமானர்களாக இருப்பவர்களிடம் கூட அந்த சுகம் இல்லை. அதாவது நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தபோது என்ன சுகம் இருந்ததோ அந்த சுகம் இப்போ யார் வந்து பாரதத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லை அப்படின்றார். இப்பொழுது அனைத்தும் சுடுகாடாக ஆகப்போகிறது. இதற்கு தான் இறுதி தீர்ப்பிற்கான நேரம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். ஞானம் குறைவாக இருப்பவர்களிடம் அந்த அளவிற்கு குஷி இருப்பதில்லை, மாயை குஷியாக இருக்க விடுவதில்லை. குழந்தைகள் ஆத்ம அபிமானிகளாக ஆகுவதில்லை, தேக அபிமானம் வந்து விடுகிறது. பிறகு அனைத்து விகாரங்களும் எதிர்க்கிறது. சிலருக்கு தாரணை ஆகுவதில்லை, ஏனென்றால் அநேக பிறவிகளாக அஜாமில் போன்ற பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். அந்த சம்ஸ்காரம் இருக்கிறது. சூடான தோசைக்கல் போன்று இருப்பதினால் தாரணை ஆகுவதில்லை. அவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படுகிறது. குறைந்ததிலும் குறைந்தது சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள், ஆனால் வேலைக்காரர்களாக ஆகிறார்கள், பிரஜைகளில் செல்கிறார்கள். முன்னேற்றுகிறார் என்றால் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் என்று அர்த்தம். மற்றபடி முயற்சியின்படிதான் பதவி கிடைக்கிறது. ஒருவேளை தாரணை செய்யவில்லை என்றால் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், ஆனால் வேலைக்காரன் வேலைக்காரி பதவி கிடைக்கும். சத்தியுகத்தில் விகாரத்தின் விஷயமே இருக்காது. அங்கு பல பிறவிகளுக்கு விகாரமற்ற சம்ஸ்காரம் இருக்கும், மாயை இருக்காது. இங்கு குழந்தைகளை திருத்துவதற்கு மாற்றுவதற்கு பாபா மிகவும் முயற்சி செய்கிறார். சிலரோ முற்றிலும் அழுக்கு துணியாகவே இருக்கிறார்கள். கொஞ்சம் வேகமாக அடித்து துவைத்தாலே ஒரேயடியாக கிழிந்து விடுகிறது. அதாவது ஆச்சரியப்படும் வகையில் ஓடி விடுகிறார்கள். அதாவது சில துணிகள் எப்படி இருக்கும்னா, ரொம்ப அழுக்கா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா அடித்து துவைக்கலாம் அப்படின்னா கிழிஞ்சிடுறது. அதுபோல் சில ஆத்மாக்களுக்கு வந்து இப்படி இருக்காங்களே, நல்ல அறிவுரை கொடுக்கலாம்,
படிப்பினை கொடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே அவங்க தாங்கறதில்ல, ஆச்சரியப்படும் வகையில் ஓடி போயிடுறாங்க அப்படின்றார். அதாவது ஞானத்தை விட்டு போயிடுறாங்க. மற்றபடி ஷிவ் பாபா இரக்க மனமுடையவராக இருக்கிறார், அனைவரின் மீதும் இரக்கம் காட்டுகிறார். கொஞ்சம் டோஸ் அதிகமாக கொடுக்குறார் அப்படின்னா அதுவும் அவர் காட்டக்கூடிய இரக்கம்தான் அப்படின்னு சொல்ல வரார். மாயை இரக்கமற்றது, அனைத்தையும் சத்தியநாசம் செய்து விடுகிறது. ஆகையால்தான் ஒவ்வொரு கல்பத்திலும் கல்பத்தின் சங்கம யுகத்தில் நான் வருகிறேன் என்கிறார். என்னுடைய உழைப்பை வீணாக்கினீர்கள் என்றால், தன்னுடைய நடத்தையினால் நிறைய பேரை ஏமாற்றினீர்கள் என்றால் பதவி குறைந்துவிடும் என்று தந்தை சொல்கிறார். சில குழந்தைகள் மிகவும் ஃபஸ்ட் கிளாஸாக தேவதா குணம் உடையவர்களாக இருக்கிறார்கள், முற்றிலும் இனிமையான அமைதியான சுபாவம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறார். அடிக்கடி ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருங்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். அசுர செயல்களை செய்யாதீர்கள், பேச்சு நடை மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார் என்றால் தந்தைக்கு எவ்வளவு உதவியாளர்கள் ஆக வேண்டும், தானாகவே சேவையில் ஈடுபட வேண்டும். நான் களைப்படைந்து விட்டேன், எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. உரிய நேரத்தில் அனைத்து சேவைகளை செய்வதில்தான் நன்மை இருக்கிறது. யக்ஞ சேவைக்கான பரிசை ஷிவ் பாபா கொடுக்கிறார். இந்த பிரம்மா பாபா கொஞ்சம் வெளிப்படையாகவே புகழ்ந்து பாராட்டுகிறார், கவனிக்கிறார், உள்ளத்தை எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ஷிவ் பாபா எல்லையற்ற உள்ளங்களை எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். குழந்தைகளின் தெய்வீக நடத்தையை பார்க்கும்போது இந்த பிரம்மா பாபா பலியாகி விடுகிறார். சொல்லாமலேயே யார் சேவையில் ஈடுபட்டிருப்பார்களோ அப்படிப்பட்டவர்கள்தான் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்கள் மாயையின் பிரபாவத்தில் வந்து பாவ கர்மங்கள் செய்து மிகவும் துக்கமானவர்களாக இருக்கிறீர்கள். ஒன்று கர்ப்பசிறைக்கு செல்கிறீர்கள், இன்னொன்று தூல சிறை. அந்த சிறைக்கு செல்வதும் மனிதர்களுக்கு மிகவும் சகஜமாகிவிட்டது. மிகவும் குஷியாக சிறைக்கு செல்கிறார்கள். அதாவது எப்படி இந்த உலகத்தில் ஜெயிலுக்கு போகிறது அது ஒரு பழக்கமாயிடுது, அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க, சந்தோஷமாக போவாங்க. அதுபோல தான் கர்ப்ப ஜெயிலுக்கு போகிறது கூட இப்போ ரொம்ப சகஜமாயிடுச்சு அப்படின்றார். அவங்க பாட்டுக்கு பாவம் செய்துட்டே இருப்பாங்க, பிறவி எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறார். இது இறுதி தீர்ப்பிற்கான நேரம். அனைவரும் அவரவர்களுடைய கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். தண்டனை அடையக்கூடியவர்கள் வெற்றி மணி மாலையில் வர முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், தன்னுடைய பேச்சு மற்றும் நடத்தையை மிகவும் இனிமையானதாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த அசுர செயல்களும் செய்யக்கூடாது. தெய்வீக நடத்தையை தாரணை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், பாபாவின் சேவையில் சொல்லாமலே உதவியாளர்களாக ஆக வேண்டும். தந்தையின் உழைப்பிற்கான கைமாறு அவசியம் கொடுக்க வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. வரதானம், புத்தி என்ற விமானத்தின் மூலம் நொடியில் மூன்று லோகங்களையும் சுற்றி வரக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். குழந்தைகளே, எண்ணத்தின் சுவிட்சை ஆன் செய்யுங்கள், வதனத்திற்கு வந்து விடுங்கள். சூரியனுடைய கிரணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சந்திரனுடைய குளுமையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிக்னிக்கும் செய்யுங்கள்,
விளையாடவும் செய்யுங்கள் என்று பாப்தாதா குழந்தைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதற்காக புத்தி என்ற விமானத்திற்கு டபுள் ரிஃபைன்ட் பெட்ரோலின் அவசியம் மட்டும் இருக்கிறது. டபுள் ரிஃபைன்ட் என்றால், ஒன்று நான் ஆத்மா, தந்தையின் குழந்தை என்ற நிராகார நிச்சயத்தின் போதை, இரண்டாவது சாக்கார ரூபத்தில் அனைத்து சம்பந்தத்தின் போதை. இந்த போதை மற்றும் குஷி சகஜயோகியாகவும் ஆக்கிவிடும். மேலும் மூன்று லோகங்களையும் சுற்றி வந்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன்: உயர்ந்த கர்மத்தின் ஞானம்தான் உயர்ந்த பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான எழுதுகோல் ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சம்பூர்ண முகத்தை பார்க்கிறார். முழுமையான தன்மை வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறது. மாலையில் 108 மணிகள் இருக்கிறார்கள். ஆக நம்பர் 1 மணி மற்றும் 108வது மணி இருவருமே சம்பூர்ணமானவர்கள், அதாவது வெற்றி ரத்தினங்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் தன்னுடைய நம்பர் படி சம்பூர்ண தன்மையை அடைகிறார்கள். அவர்களுக்கு முழு நாடகத்திலும் அதே சம்பூர்ண நிலையின் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கும். அதாவது வெற்றி மாலையில 108 மணிகள் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மணியும் சம்பூர்ணமான மணிதான், முழுமையான ஒரு மணிதான். அது ஃபர்ஸ்ட் மணியாக இருக்கலாம், 108வது மணியாக இருக்கலாம். இருவருமே வெற்றி ரத்னங்கள், சம்பூர்ணமானவர்கள் அப்படின்னு சொல்றார். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய பாத்திரம். அது டம்ளராக இருந்தாலும் சரி, சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி, பெரிய பாத்திரமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுடைய சம்பூர்ண நிலை அடையணும். அப்படின்னா அந்த டம்ளரும் முழுமை அடையணும், அந்த சின்ன பாத்திரமும் ஃபுல் ஆகணும், பெரிய பாத்திரமும் ஃபுல் ஆகணும். அவங்கவுங்க நம்பர் படி அவங்கவுங்க கம்ப்ளீட் ஆகணும், முழுமையான நிலை அடையணும். பிறகு முழு நாடகத்திலையும் அவங்களுக்கு அதே சம்பூர்ண நிலையினுடைய ஸ்டேஜ் இருக்கும் அப்படின்றார். துவாபர யுகத்தினுடைய சம்பூர்ண ஸ்டேஜ், கலியுகத்தினுடைய சம்பூர்ண ஸ்டேஜ். அந்தந்த யுகத்தில் என்ன நிலைகள் இருக்குமோ அந்த நிலைகளில் அவங்க அந்த நம்பரில் இருப்பாங்க அப்படின்றார். ஆகையால பாபா நம்முடைய அந்த சம்பூர்ண முகத்தை தான் பார்க்குறார்.
முழு முதல் தடவும்